மேட்டுப்பாளையத்தில் சுற்றித் திரியும் பாகுபலி என்றழைக்கப்படும் காட்டு யானையின் மீது வனத்துறையினர் பட்டாசுகளை வீசியிருப்பது. அமைதியாக வலம் வரும் காட்டு யானையை வனத்துறை ஆக்ரோஷப்படுத்துகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரியும் ஒற்றை ஆண் காட்டு யானை அதன் பெரிய உருவம் காரணமாக பாகுபலி என்றழைக்கப்படுகிறது. ஊருக்குள் சுற்றி வரும் பாகுபலி யானையை மயக்க ஊசி செலுத்தி அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவியை பொருத்தி நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை திட்டமிட்டதுடன் அதற்காக 3 கும்கு யானைகளும் வரவழைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து இடம் மாறி வனத்துறையினருக்கு போக்கு காட்டிய பாகுபலி யானை கடந்த 4 நாட்களாக மீண்டும் மேட்டுப்பாளையம் பகுதியில் உலாவர துவங்கியுள்ளது. இந்த நிலையில் பாகுபலி யானை குறும்பனூர் என்ற கிராமத்தில் புகுந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் யானை மீது சரமாரியாக ராக்கெட் வெடிகளை வீசினர். அதில் பல வெடிகள் யானையின் மீதே பட்டு தெரித்தது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக அப்பகுதிகளில் சுற்றித் திரிந்தாலும் இதுவரை மனிதர்களை தாக்கவோ அல்லது விரட்டி அச்சுறுத்தவோ கூட முயன்றதில்லை பாகுபலி யானை. மிகவும் சாந்தமாகவே இதுவரை பாகுபலி யானை இருந்து வரும் நிலையில் அதன் மீது வெடிகளை வீசியிருப்பது அதனை ஆக்ரோஷப்படுத்தலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.